நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டுக்கை மரத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது, நிறைய பேர் இட்லியோட மெஷர்மெண்ட் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன், ஆனால் இன்றைக்கி கிளியராக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இட்லியோட மெஷர்மெண்ட்டு தண்ணி முதல் கொண்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எவ்வளோ ஊற்றணும், எவ்வளோ ஊற்றி கரைக்கணும், இதெல்லாம் சொல்கிறேன். இட்லியோட மெஷர்மெண்ட் முதல் சொல்லிடுறேன். இட்லிக்கு வந்து அரிசி 6 அழகு, புழுங்கல் அரிசி 6 அழகு, உளுந்து 1 அழகு, வெந்தயம் 1 ஸ்பூன், அவல் 1 கைப்பிடி அளவு, அவ்வளோதான். இது 4 தான். எல்லாமே தனித்தனியாக தான் ஊற போடணும். இட்லி அரிசி, உளுந்து, அவல், வெந்தயம். வெந்தயம் மட்டும் உளுந்தோடு போடுங்க, மற்றதெல்லாம் தனித்தனியாக தான் ஊற போடணும். ஏன்னா வந்து 2 மணி நேரமாவது இது ஊறணும். அதே மாதிரி இட்லிக்கு எப்படின்னா, உளுந்தை வந்து 1 தடவை தான் நீங்கள் கழுவணும். 2-3 தடவை கழுவுனா அதில் இருக்க பிசுபிசுப்பு போய் இட்லி நல்லா இருக்காது, சாஃப்டாக வராது. அதனால் ஒரே தடவை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி விட்டு மறுபடியும் அதில் தண்ணி வந்து 3 கிளாஸ் ஊற்றி வைங்க. அந்த உளுந்துக்கு வந்து தண்ணி 3 கிளாஸ் தான் ஊற்றணும். ஊற்றி ஊற வச்சுருங்க. அதே மாதிரி அரிசியை 2 கழுவு தான், 1 கழுவு நல்லா பிசைஞ்சு ஒரு வாட்டி கழுவி ஊற்றிடுங்க. 2வது வாட்டி லைட்டாக 1 கழுவு கழுவி ஊற்றிடுங்க. அவ்வளோதான் கழுவி ஊற்றணும். இதுக்கு நீங்கள் தண்ணி எவ்வளோ ஊற்றி வைக்கணும்னா 5 டம்ளர் ஊற்றி வைக்கணும். உளுந்துக்கு 3 டம்ளர், அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. கிளாஸ் அளவு ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லைங்க. இந்த அளவு கிளாஸுங்க, இந்த அளவு கிளாஸில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு கீழேயும் போடுறேன். அதே மாதிரி வந்து உளுந்துக்கு 3 கிளாஸ்னால் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி வச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக ரொம்பி போயிருக்கும். அந்த அழகாக உளுந்தும் ஊறி போயிருக்கும், கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். அரிசியும் ஃபுல்லாக ஊறி போய் அதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். இது வந்து முதல் உளுந்தை போட்டுருங்க. உளுந்தை போட்டு வெண்ணெய் மாதிரி ஆட்டணும். ஆட்டும்போது உளுந்து கெட்டிப்படக்கூடாது. உளுந்து அந்த மாதிரி கல் மாதிரி ஆட்ட ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க, உளுந்தில் சூடு ஏறிடும், கிரைண்டரில் சூடு ஏறிடும். அதே சமயத்தில் வந்து கல் மாதிரி ஆட்ட உளுந்து நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு நீங்கள் ஊற்ற வேண்டிய தண்ணி 1.5 கிளாஸ். உளுந்து அரைக்கும் போதுங்க, அரைக்கும் போது தனியாக, ஏன்னா வந்து உளுந்து ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அதை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட்டிடுங்க. அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், பார்த்து ஊற்றணுங்க. அது அந்த உளுந்து வந்து கல் மாதிரி அரைக்கவே கூடாது. தண்ணி தொளிச்சு நல்லா தலை தலைனே அரைச்சிட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த தண்ணி உளுந்து தண்ணி கொஞ்சம் தான் இருக்கும், அதில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக ஆட்டிடும். மறுபடியும் ஊற்றுறதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து மறுபடியும் தொளிச்சு ஆட்டி நல்லா இப்படி அள்ளும் போது அப்படி புது புது புதுன்னு இருக்கணும் உளுந்து, நல்லா அந்த மாதிரி அள்ளிக்கங்க. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி, 1.5 கிளாஸ் கம்மியாக வந்தாலும் ஓகே தான், ஆனால் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகலாம், அவ்வளோதான். இதை அள்ளி வச்சுக்கோங்க. அள்ளி வச்சுட்டு அடுத்தது அவளையும் அரிசியும், அவள் அரிசியும் அவளுக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா போதும். 1 கழுவு கழுவிட்டு, அது சும்மா 1 கழுவு கழுவிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி வைங்க. 2 அவளையும் அரிசியும் ஒன்றா போடுங்க. ஒன்றா போடும்போது அரிசியில் இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வாங்க, அரைக்க. அதுவும் கல் மாதிரி அரைக்க விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு அரைச்சிட்டே வாங்க. அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இது ஊற வச்ச தண்ணி போக 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணியை மறுபடியும் ஊற்றி அந்த அரிசி அரைச்சி நைஸாக அரைப்பட்டோன்னே அதையும் அள்ளிடுங்க, அவ்வளோதாங்க. இது கரைக்கிற விதம் 1 கை உப்பு தான் இது கரைக்கிறதுக்கு. இது கரைக்கிற விதம் எப்படின்னா வந்து ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் கரைக்கணும் கைவிடாமல். கைவிடாமன்னா அடித்து கரைஞ்சிட்டே, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போட்டுக்கோங்க டிவியில், மாவை எடுத்துகிட்டு வந்து வச்சு கரைச்சிக்கிட்டே இருங்க. நல்லா இப்படி பிசைஞ்சு மாவை கரைங்க. அந்த உளுந்தும் அரிசியும் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கரைங்க. நல்லா கரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துட்டேன். நம்ம வந்து கிரைண்டர் கழுவுற தண்ணி வந்து முதல் 1 கிளாஸ், நான் காமிச்ச கிளாஸே 1 கிளாஸ் ஊற்றி முதல் கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக வரும் தண்ணி, அதை எடுத்துகிட்டு மறுபடியும் 1.5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. 1.5 கிளாஸ் ஊற்றி அதையும் கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1.5 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி கரைக்கணும். அந்த மாவில் நல்லா ஊற்றி கரைக்கணும். அடித்து கரைங்க. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் பிடிக்குமோ அதை போட்டு, கை கொஞ்சம் வலிக்கும், நீங்கள் அந்த ப்ரோக்ராமை போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த நல்லா சேர்ற மாதிரி ஃபுல்லாக வலிச்சு விட்டு கரைச்சிட்டு டப்பா, சின்ன சின்ன டப்பாவில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு, ஒரு நாளைக்கு எடுக்கிற அளவுக்கு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஈவினிங்கில் அரைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 5-6 மணிக்கு அரைக்கிறீங்கன்னா அது வந்து நைட் ஃபுல்லாகவே வெளியே இருக்கட்டும். நைட் ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு காலையில் ஒரு 5-6 மணிக்கு எடுத்து உள்ளே வச்சுருங்க. காலையில் உங்களுக்கு 6 மணிக்கெலாம் நல்லா புளிச்சிரும் மாவு. நல்லா புளிச்சிருந்தா வந்து நீங்கள் அப்போவே ஊற்றிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்கலாம் அப்போவே ஊற்றிடலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் நைட் தான் ஊற்ற போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுங்க. ஊற்றுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டாயம் வெளியே எடுத்து மாவு வச்சுருங்க. ஜில்லுன்னு ஊற்றாதீங்க. 2 மணி நேரத்துக்கு மாவை எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த ஜில்லஸ் கொஞ்சம் போயிருக்கும், அப்புறம் ஊற்றுங்க. உங்களுக்கு இட்லி சாஃப்டாக மெத்து மெத்துன்னு பூ மாதிரி வருங்க.
இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். நான் இப்போ நான் வந்து நேற்று ஆட்டினேன் மாவு, ஆட்டிட்டு நைட்டு காலையில் உள்ளே போட்டேன். இப்போ நான் மாவு வெளியே எடுத்து வச்சுட்டேன் 2 மணி நேரம், நான் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். அதை மாதிரி எப்போ அரைச்சிங்கனாலும் 10-12 மணி நேரம் வெளியே வைக்கணுங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு கை வந்து டக்குன்னு புளிச்சு போயிடும், அந்த ஈஸ்ட் அந்த இருக்குன்னு வாங்க கையில் அது வந்து டக்குன்னு சில பேருக்கு புளிச்சு போயிடும். சில பேருக்கு புளிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி இருக்கவங்க ஒரு 12 மணி நேரமாவது வெளியே வைக்கணும், இல்லைனா 10 மணி நேரமாவது வெளியே வைக்கணும் நல்லா புளிக்கணுன்றவங்களுக்கு. இப்போ எனக்கெலாம் வந்து டக்குன்னு புளிச்சிரும். இங்கே பாருங்கள், இன்னும் கூட அந்த ஜில்னஸ் வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். இன்னும் கூட இருக்கானா, ஆனால் 2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் வெளியே எடுத்து வச்சு. இதுமே ஊற்றிடலாம். இது இட்லி சட்டி வந்து 24 இட்லி ஊற்றி எடுக்கலாம். நான் வந்து இப்போ இட்லி சட்டி போட்டேன், தண்ணி சூடாகணும். அதை மாதிரி வந்து இங்கே ஊற்ற கீழே ஊற்றுற இட்லிக்கு இந்த கேப் மேலே வரணுங்க. இப்படி இட்லி நேரம் வந்துடக்கூடாது. நேரம் வந்தால் ரொம்ப பொங்கும்போது அந்த இட்லி அதில் ஒட்டிக்கும். அதனால் இந்த கேப் வந்து அந்த இட்லிக்கு நேராக வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இட்லி வெந்துட்டுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன சட்னி தான். நாங்கள் இன்றைக்கே வீட்டில் அதுதான் அரைக்க போகிற மறுபடியும். அது என்ன சட்னின்னு பார்க்கலாம். புளி 1 சொலங்க, பச்சை மிளகா 2, பச்சையாக தான் அரைக்க போகிறேன் நான் இன்றைக்கி. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம், 1 தேங்காய், ஃபுல் தேங்காய், 1 தேங்காய், அதுவும் மீடியம் சைஸ் தேங்காய் தான், 1 தேங்காய். கொத்தமல்லியில் 1/2 கட்டு கொத்தமல்லி. இதாங்க சட்னிக்கு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ அரைச்சிட வேண்டியதுதான். அரைச்சி தாளிச்சிட்டா சட்னி ரெடி. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் இட்லி மாவு கரைக்கும் போது நான் 1/2 கிளாஸ் தண்ணி சொன்னேன்ல, நீங்கள் 1/2 கிளாஸ் கூட அதில் கம்மி பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் ஊற்றி கூட கரைச்சிக்கலாம். இன்னும் திக்காக வரும் மாவு, அதுவும் நல்லாயிருக்கும். இப்படி ஆச்சாலும் உங்களுக்கு எது இருந்தாலும் நல்லாதாங்க இருக்கும். 1/2 கிளாஸ் தண்ணி வேணால் கம்மி பண்ணலாம். இப்போ வந்து நான் சட்னி அரைச்சிட்டு இட்லி வந்து 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாங்க. இல்லைனா 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இருந்தாலும் ஒரு இதுக்கு 7 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் இட்லி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இட்லி எடுத்து வெளியே வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இட்லி எப்படி பாருங்கள், வெள்ளை வெளியேறுன்னு நல்லா வந்திருக்குன்னு. கிட்ட ஆற விட்டுருணும் இட்லியை, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இட்லி. நான் தண்ணி தொட்டு தான் எடுப்பேன் ஸ்பூனில். அவ்வளோதாங்க இட்லி. பாருங்கள் இப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் சுடுதுங்க, ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள் இட்லி. இப்போ இதோடய சட்னி வந்து வெறும் கடுகு உளுந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சா போதும் நான் இப்போ அரைக்கிற சட்னிக்கு. இது உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும், வெள்ளை வெள்ளையனும் நல்லாவும் இருக்கும். இன்னொன்று, இட்லி தட்டில் நான் எண்ணெய் தேய்ச்சிடுவேன். என்றைக்குமே எண்ணெய் தேய்க்காமல் ஊற்றுவாங்க, அவங்களுக்கு வரும். எனக்கு வந்து நல்லெண்ணெய் என்றைக்குமே இட்லி தட்டில் தேய்ச்சிட்டு தான் ஊற்றுவேன். அந்த மாதிரி தேய்ச்சிட்டுனா வலுவழுன்னு வரும் உங்களுக்கு நல்லா.